ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். ராசிக்கல் என்பது கதிர்வீச்சுக்களை வாங்கி மீண்டும் உமிழ்கிறது. ஒவ்வொரு கல்லுக்கும் கதிர்வீச்சுக்கும் நிறங்கள் உண்டு. கடந்த காலத்தில் முனிவர்களும் சித்தர்களும் கற்களை மாலையாகவும் ஒரு சிலர் அதை பஸ்மமாகவும் ஆக்கி வியாதியை குணப்படுத்தியிருக்கிறாங்க. ராசி கற்கள் நமது எண்ணம் போல் பலனை கொடுக்குங்க, பூதம் போல கேட்டதை கொடுக்கும். தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்க, மாற்று கருத்து உடையவர்கள் ராசிக்கல்லை அணியக்கூடாதுங்க. ஒரு ஜாதகத்தில் 5-9 குடையவன் பலம் பெற்றால் மற்ற அனைத்து கிரகங்களும் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குங்க. அதாவது அவங்களுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடக்கும், பூமி மனைகள் வாங்கும் யோகம் கிடைக்கும், குழந்தை செல்வங்கள் இருக்கும், கடன் இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு இருக்குங்க. இப்படி ஒருவருக்கு இருந்தது அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் யோகாதிபதிகள் வேலை செய்கிறாங்க அப்படின்னு அர்த்தங்க. அதனால் லக்னப்படி 5-9 குடைவர்களுடைய கல்லை யார் வேண்டுமானாலும் அணியலாம். சரி, இப்போது ராசிக்கற்களை பயன்படுத்தும் முறை என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. ராசிக்கற்களை வாங்கிய அன்னைக்கு 3 நாட்களுக்கு புளிய இலை அல்லது புளிய மரத்து பூ சேர்த்து பூஜை அறையில் வைக்கணுங்க. 3 நாட்கள் கழித்து அருகில் உள்ள விநாயகர் ஆலயம் சென்று அந்த கல்லை வைத்து உங்கள் பேரில் அர்ச்சனை செய்யணும். அன்னைக்கு ஏறு பொழுதில், அதாவது காலை 11 மணியிலிருந்து 12 மணிக்குள் மதியம் சூரிய ஒளியில் 1 மணி நேரம் அந்த மோதிரத்தை வைக்கணுங்க. அதற்கு பின்தான் உங்கள் கையில் போடணும். எந்த விரலில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 3 மாதத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு நாளில் சூரிய ஒளியில் அந்த மோதிரத்தை வைக்கணுங்க. அப்படி செஞ்சோம் அப்படின்னா இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்பதற்கேற்ப இந்த ராசிக்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. ராசிக்கள் மோதிரங்களை தங்கத்தில் போடவே கூடாதுங்க. ஏன் அப்படின்னா கல்லு தான் அதிக வெயிட்டாக இருக்கணும், தங்கம் அதிக வெயிட்டாக இருக்கக்கூடாதுங்க. அதனால் முக்கியத்துவம் கல்லுக்கு தான் இருக்கணும். அதே மாதிரி ராசிக்கற்களை கழுத்தில் போடவே கூடாதுங்க. கல்லின் மேல் நம்பிக்கை வச்சிங்க அப்படின்னா அந்த கல் உங்களுக்கு பூதம் போல வேலை செய்யுங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.